நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அவசியமில்லை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி தெரிவித்துள்ளார். நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு முந்தைய நாளில் அச்சம் காரணமாக மூன்று மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இதனால் மனவேதனை உடைந்த நடிகர் சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வெழுத உத்தரவிடுவதா என்றும் காட்டமாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என கூறி தலைமை நீதிபதி ஏ பி சாஹிக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடிதம் எழுதினார். இது தொடர்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனுடன் தலைமை நீதிபதி சாஹி கலந்தாலோசித்தார். அரசு தலைமை வழக்கறிஞர் அவமதிப்பு வழக்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து தலைமை நீதிபதி அமர்வு நடிகர் சூர்யா மீது அவமதிப்பு வழக்கு தேவையில்லை என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் கொரோனா காலத்திலும் நீதிபதிகள் சிறப்பாக பணியாற்றியதால் காணொலி மூலம் 42,233 வழக்குகள் விசாரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள நீதிமன்றம் பொது தளங்களில் தகவல்களை சரிபார்த்த பிறகே கருத்து கூற வேண்டும் என்றும் இல்லையெனில் அது தவறான பல கேள்விகளுக்கு இடமளிக்கும் எனவும் சூர்யாவுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது.